Purple Knot. உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 93809-93809 or visit purpleknot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. இந்த கலை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் எல்லாம் விற்பதற்கு துபாயிலே பொறுப்பேற்று கொண்டிருந்த நண்பர் ஒருவர், கமல்ஹாசன் விஜயும் விழாவுக்கு வரல அப்படின்றது தெரிஞ்சால் டிக்கெட் விற்பனை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும் என்றார். இந்த கலை நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்த காஜா மொழிதனை கேட்டவுடனே மிகப்பெரிய அதிர்ச்சிக்காளானான். இது போதாது என்று அங்கே அருகில் இருந்த இன்னொரு நண்பர் ஒருவர், கமல்ஹாசன் விஜய் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்கன்னு நீங்கள் மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பண்ணியிருக்கீங்க, அப்படி மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த கலைஞர்கள் ரெண்டு பேரும் இந்த விழாவில் கலந்துக்கலன்னா துபாய் அரசாங்கம் உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்றார். அதை கேட்டவுடனே மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு சொல்ல ஆரம்பித்தது. எப்படி இதிலேருந்து மீள்வது என்றே எனக்கு புரியல. அப்போ கே முரளிதரன், அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரான கே முரளிதரன் துபாய் வந்து சேரலை. அதனால் அவசர அவசரமாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளிதரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், நாளை காலையில் நீங்கள் இங்கே விமானத்தில் வரும்போது எப்படியாவது கமல்ஹாசன் விஜயையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுங்க, வரலைன்னா நாம் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது என்று அவரை எச்சரித்தேன். கமல்ஹாசன் விஜயம் கலந்து கொள்ளாததுனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ என்ற அச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்து வேலையை நடக்கணும் இல்லையா, அதனால் மீண்டும் ரிஹர்சல் வேலைகளில் நாங்கள் அனைவரும் ஈடுபட்டோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உதவுவதற்காக நடத்தப்பட்ட அந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொள்ள மோகன்லால் சம்மதித்திருந்தார். அந்த கலை விழாவிலே ஒரு பாட்டு பாடுவதாக ஒப்புக்கொண்டிருந்தார் அவர். அந்த ஒத்திகைக்காக ஹோட்டலுக்கு வந்தவர் 4 மணி நேரம் அந்த பாடலுக்கான ஒத்திகையில் ஈடுபட்டார். இதற்கிடையே கே முரளிதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்பா நல்ல செய்தி ஏதோ சொல்ல போகிறார் என்ற ஆர்வத்தில் அந்த ஃபோனை வாங்கி நான் பேசினேன். கமல்ஹாசன் விழாவுக்கு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை சித்ரா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிங்க என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் கே முரளிதரன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. சரி விஜய் நிலவரம் என்னாச்சுன்னு அவரை கேட்டபோது விஜய் எங்கே இருக்காருன்னே தெரியல, அவர் வீட்டில் விஜய் இல்லை, நாங்கள் போய் பார்த்துட்டோம், அவர் எங்கே இருக்கான்றதே தெரியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல என்றார் கே முரளிதரன். அதை கேட்ட உடனே நான் என் அருகில் இருந்த காஜா மொதீன் மற்றும் அங்கே இருந்த எல்லா தயாரிப்பாளர்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து போனோம் என்பது தான் உண்மை. இப்போ காஜா மொதீன் என்கிட்ட ஒரு யோசனை சொன்னார், சார் இப்போ கமலும் வரல விஜயும் வரல, நிச்சயமாக டிக்கெட் விற்பனை பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை மிகப்பெரிய சிக்கலில் வேறு நம்ம மாட்டிக்கணும்னு எனக்கு தோணுது, அதனால் நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ரஜினிகாந்த் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எப்படியாவது ரஜினிகாந்தை சம்மதிக்க வச்சு இந்த விழாவுக்கு வர வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்தும் நாம் விடுபட்டுடலாம் என்றார் காஜா மொதீன். அவர் அப்படி சொன்ன உடனே அது ஒரு நல்ல யோசனையாக எனக்கும் பட்டது. உடனடியாக ரஜினிகாந்த் வீட்டிற்கு ஃபோன் பண்ணேன். ஐயா இல்லையே என்றார் அங்கிருந்த பணியாளர். ஐயா சென்னையில் இல்லை என்ற விஷயம் எனக்கும் தெரியும், அம்மா இருந்தாங்கன்னா ஃபோனு கொடு என்று அந்த பணியாளரிடம் சொன்னேன். உடனே லதா ரஜினிகாந்திடம் வந்து ஃபோனை கொடுத்தார் அந்த பணியாளர். லதா ரஜினிகாந்த் லைனில் எங்கிட்ட பேசினாங்க. நாங்கள் துபாயில் எப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக லதா ரஜினிகாந்திடம் விளக்கி கூறினேன். ரஜினிகாந்த் வந்தால் மட்டும்தான் இந்த சிக்கல்லேருந்து நாங்கள் விடுபட முடியும்னு எனக்கு தோணுது, நீங்கள் தான் எப்படியாவது ரஜினிகாந்தை தொடர்பு கொண்டு பேசி நாளை மாலைக்குள்ளே துபாய்க்கு வரும்படி செய்ய வேண்டும் என்று லதா ரஜினிகாந்திடம் நான் சொன்னேன். அவர் இமயமலைக்கு போயிருக்கிறதுனால எங்களால் நிச்சயமாக அவர் தொடர்பு கொள்ள முடியாது, அவராக ஃபோன் பண்ணால் தான் உண்டு, அவர் ஃபோன் பண்ணார்னா நிச்சயமாக இதை பற்றி பேசுகிறேன் என்று என்னிடம் உறுதியளித்தார் லதா ரஜினிகாந்த். உடனடியாக ரஜினிகாந்தை தொடர்பு கொள்ள முடியாது என்று அவர் சொன்னாலும் அவர் அளித்த இந்த உறுதிமொழி இருக்க அது எனக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்தது. ஏதோ ஒன்று நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்குள்ளே பிறந்தது. நட்சத்திரங்களுடைய நடன ஒத்திகை, நாடகங்களுக்கான ஒத்திகை எல்லாம் முடிகிறதுக்கு 12 மணியாச்சு.
அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் வந்து என்னுடைய அறையில் படுத்தேன். படுத்தனை தவிர தூக்கம் வரல. என்ன நடக்க போதோ அப்படின்ற கவலையிலேயே புரண்டு படுத்து கொண்டிருந்தேன். அதிகாலை 2 மணி அளவில் என்னுடைய ஃபோன் அடித்தது. மறுமுனையில் லதா ரஜினிகாந்த் பேசுவதாக அந்த ஓட்டல் சிப்பந்தி என்னிடம் தெரிவித்தார். அப்பா, நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் போல இருக்குது. இந்த அகால நேரத்தில் லதா ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக நல்ல செய்தியாக தான் இருக்கும் என்ற ஆர்வத்தோடு அந்த ஃபோனை பேசினேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ரஜினி பேசினார். அவர் இமயமலையில் ஒரு கார்னரில் இருக்கிறதுனால நிச்சயமாக புறப்பட்டு வர முடியாது அப்படின்ற செய்தியை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்றார் லதா ரஜினிகாந்த். அப்படி மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கு போக இருந்தேன்னு திரும்பவும் சோகம் சூழ்ந்து கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் ராத்திரி 2 மணிக்கு அந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன லதா ரஜினிகாந்துக்கு மனதளவிலே நன்றி தெரிவித்து விட்டு, சரி வந்தாச்சு துபாய்க்கு, யார் வந்தாலும் வரலனாலும் கலை நிகழ்ச்சி நடத்தி தான் ஆகணும், இதுக்கு மேலேயும் சோர்வாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, வேலை நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம் என்று முடிவெடுத்து கொண்டு திரும்பவும் புறங்க முயற்சி பண்ணேன். மறுநாள் அதிகாலை விமானத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளிதரன், தயாரிப்பாளர் சௌத்ரி, ஹெச் முரளி, இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார், நடிகர் சங்கத்தினுடைய தலைவரான விஜயகாந்த், முரளி, மக்கள் தொடர்பாளர் டைமண்ட் பாபு, பொன் பழனிப்பன் ஆகியோர் துபாய் வந்து சேர்ந்தார்கள். மாலை 7 மணிக்கு விழா தொடங்கும் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். 5 மணி முதலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே திரளத் தொடங்கினார்கள். அந்த கலை விழாவிலே அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த விழா நடைபெறவிருந்த அலி ஆஷா ஆடிட்டோரியத்தை சுற்றி 2000-க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்களை துபாய் அரசாங்கம் குவித்திருந்தது. 7 மணிக்கு கலை நிகழ்ச்சின்னு நாங்கள் அறிவித்திருந்தாலும் கலை நிகழ்ச்சியை 7 மணிக்கு எங்களால் தொடங்க முடியல. அதற்கு முக்கியமான காரணம், 7:30 மணி வரை சூரியன் அங்கே பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருந்தது. சூரியன் மறைஞ்ச பிறகு தானே கலை நிகழ்ச்சி நடத்த முடியும் என்று திட்டமிட்ட நாங்கள் 8 மணிக்கு கலை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுத்தோம். கலை நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாட்டில் நாங்கள் இருந்தபோது அந்த விழா ஏற்பாட்டாளர் எங்களை அவசரமாக வந்து சந்தித்தார். நீங்கள் கலை நிகழ்ச்சியை இப்போது தொடங்க முடியாது என்றார் அவர். அவர் ஏன் அப்படி சொன்னார் என்பதையும் அதற்கு பிறகு எப்போது அந்த கலை நிகழ்ச்சி தொடங்கியது என்பதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பேரன்பு கொண்டு நான் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குரு, என் மரியாதைக்குரிய சித்ரா லட்சுமணன் அவர்கள் இந்த டூரிங் டாக்கீஸ் என்கிற இந்த வலையொலி தொலைக்காட்சி நடத்தி கொண்டு வருகிறார்கள். வெற்றிகரமாக அரிய பல செய்திகளை, மிக புகழ்பெற்ற ஆளுமைகளை நேர்காணல் கண்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. இன்னும் 12 காலம் இது இந்த தளத்தில் நின்று வென்று பணி செய்ய பேரன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UV AADS @yahoo.co.in.